தரதப்பட நல்லது பூரா பண்ணா அதாவது அவன் வந்து விளங்கி இருந்தா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம் இந்த பணம் நமக்கு எதுக்கு நம்ம சுகமா இருக்கிறதுக்கா இந்த உடல் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கானே நம்ம இன்பமா இருப்பதற்கா அந்த கேள்வியை விளங்கின காரணத்தினால் எதை நம்மளால ஏண்ட அளவுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போவனு அதன் மூலமாக நிக்கணும் அதன் மூலமாக நன்மை அடையணும் அப்படி நினைச்சானா இல்லையா எல்லா ஊர்களையும் குளம் வெட்டி போட்டான் எல்லா ஊர்களையும் கிணறு வெட்டினான் பாத்தீங்களா இல்லையா கிணறு இருக்கு எல்லா வீட்லயும் பாத்ரூம் வசதியா இருக்கு வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்தால் அது எல்லா மக்களும் குளிப்பதற்கு குடிப்பதற்கு உதவும் நம்ம நம்ம வீட்டுல உள்ள கிணறு இருக்க அதுல கூட தண்ணி ஊறணும்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கணும் குளத்துல தண்ணி இருக்கணும் அது இருந்தா தான் நிலத்தடி நீர் கரெக்டா இருக்கும் அப்பதான் கிணத்துல கூட தண்ணி வரும் குளத்தை காலி பண்ணீங்கன்னு வைங்க அப்புறம் இறக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உரைக்கு மேல உர உரைக்கு மேல உர உரைக்கு மேல ஏற அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தண்ணி இருக்காது 40 அடி 80 அடி 160 அடி இதெல்லாம் மல்டிபிளை ஆகிட்டு இருக்கிறது அவ்வளவு அடி போட்டா கூட கிணத்துல தண்ணியை காணாம் அந்த காலத்துல என்ன மீடியா வேண்ட வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் எஸ் எம் பாக்கர் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை ஒற்றுமை புத்தாணத்தம் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் வரதட்சணை ஓர் வன்கொடுமை இளங்காக்குறிச்சி முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள் மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி தகடு தாயத்து துபாய் கடன் வரதட்சணை துபாய் அல்லாஹுவை நம்புவது எப்படி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் எஸ் எஸ் யூ சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம் எஸ் சுலைமான் கத்தார் நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம் பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000-க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்ப நாயக்கன் தெரு மன்னடி சென்னை 1 செல் நம்பர் 9444360006 9380459818 நம்ம நம்ம வீட்டுல உள்ள கிணறு இருக்க அதுல கூட தண்ணி ஊறணும்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கணும் குளத்துல தண்ணி இருக்கணும் அது இருந்தா தான் நிலத்தடி நீர் கரெக்டா இருக்கும் அப்பதான் கிணத்துல கூட தண்ணி வரும் குளத்தை காலி பண்ணீங்கன்னு வைங்க அப்புறம் இறக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உரைக்கு மேல உர உரைக்கு மேல உர உரைக்கு மேல ஏற அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தண்ணி இருக்காது 40 அடி 80 அடி 160 அடி இதெல்லாம் மல்டிபிளை ஆகிட்டு இருக்கிறது அவ்வளவு அடி போட்டா கூட கிணத்துல தண்ணியை காணாம் அந்த காலத்துல என்ன இப்படி இப்படி குனிஞ்சு தண்ணி அல்லலாம் கிணத்துல அப்படி குனிஞ்சு கயிறு போடாம வாளி விட்டு என்ன செய்யலாம் தண்ணி அல்லலாங்கிற நிலைமை இருந்துச்சா ஏன் இருக்கிற குளத்தை வந்து மூடுறான் தூத்துக்கிட்டு வர்றாயா நவீன காலத்துல இந்த அறிவு கூட அவனுக்கு இருந்தா இருக்கிற குளத்தை காப்பாத்த மாட்டான் இருக்கிற குளத்தை மூடுறான் அதுல போய் ஊட்ட கட்டிக்கிட்டு ஆக்கிரமிப்பு செய்யறான் ஏரிகள் பூரா வீடுகளாகி விட்டது கண்மாய்கள் எல்லாம் வீடுகளாகி கொண்டிருக்கிறது குளம் எல்லாம் பட்டா போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப குளம் குட்டை ஏரி எல்லாமே அவன் சுயநலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான இவன் யாரு அவன் யாரு யாரு அறிவுள்ளவன் இப்ப அப்ப நம்ம விளங்கன்னு நம்ம படைக்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் பேசிக்கணும் தெரியுமா இவன் நினைக்கிறான் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு மனுஷன் நினைக்கிறான் இந்த உலகத்துல நான் படைக்கப்பட்டது நாய் எல்லாத்தையும் அனுபவிச்சிருன்னு அவன் நினைக்கிறான் இவன் ஏன் படைக்கப்பட்டான்னு கேட்டா சொல்றான் ஏன் படைக்கப்பட்ட தெரியுமா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்க என்ஜாய் பண்றதுக்கு படைக்கப்பட்டாங்க கேட்டா ஏண்டா படைக்கப்பட்ட அனுபவிக்கத்தான் ஜாலியா இருக்கத்தான் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணும் கைக்கு என்னென்ன இருக்கு அவளும் கையால் அனுபவிச்சிருந்தோம் நாக்குக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளே அனுபவிச்சு கண்ணுக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளை பார்த்து போடணும் காதுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கு அவளையும் பார்த்து காது செவடா போனாலும் பரவாயில்ல மாட்டிக்கிட்டு அடிக்கிறான் டம்மு டம்முன்னு போட்டு காதலே 24 hours மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் செவடா போனாலும் பரவாயில்ல அம்புட்டு பாட்டையும் கேட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காதுக்கு இது இன்பம் அது பார்த்து பொண்ணு ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன இன்பங்கள் என்று நினைக்கிறானோ அத்தனையும் அனுபவிக்கத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் ஆம்புளையும் நினைக்கிறான் பொம்புளையும் நினைக்கிறான் கிழவன் நினைக்கிறான் குமரன் நினைக்கிறான் கிழவியை நினைக்கிறாள் குமரை நினைக்கிறாள் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் நாம சொகுசாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டு இருக்கிறோம் இஸ்லாம் சொல்லுது இல்ல நீ படைக்கப்பட்டது இதுக்கு இல்ல நீ படைக்கப்படுவது நீ சுகமாய் இருப்பதற்கு அல்ல
இஸ்லாம் மாத்திரம் தான் தெளிவாக இதுக்கு விடை சொல்லுகிறது. நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், உங்களுக்கு வாழ்வை இறைவன் படைத்திருக்கிறான், மரணத்தை படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான்? லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள்ல யார் நல்லபடி செயல்படுறீங்க என்று சோதிக்கிறதுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் இவன் அத்தனை கண்டுபிடிச்ச உடனே என்னமோ நமக்கு நன்மை செய்யறான்னு நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் எதுக்கு நமக்கு இதெல்லாம் தர்றான்னு கேட்டா, நல்ல ஒரு பிளஸ் நன்மையான காரியங்களை வசதிகளை அவன் தந்தாலும், வசதிகளை நம்மிடமிருந்து குறைத்தாலும், ரெண்டுக்குமே என்ன காரணம் என்று கேட்டால், உங்கள யாரு ஒழுங்கா செயல்படுறீங்க. அப்ப இந்த உலகம், இந்த நம்ம படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், ஒரு சோதனை கூடம். இதுவே சாஸ்வதமானது இல்லை, இதுவே நிரந்தரமானது இல்லை, இங்கே நீ அனுபவித்துக் கொண்டு இருந்துவிட போவது இல்லை. நீதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை. மனுஷன் ஏன் படைக்கப்பட்டான்னு சொன்னா, இன்னொரு உலகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இறந்த பிறகு, எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு, நம்ம அனைவரையும் கடவுள் இறைவன் ஒன்று சேர்ப்பார், திரும்ப எழுப்புவார். எழுப்பி இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சோம் என்பதற்கு கேள்வி கேட்பார். சரியான விடை சொன்னால் நமக்கு சொர்க்கத்தை தருவார், சரியான விடை சொல்லலன்னு சொன்னா நமக்கு நரகத்தை தருவார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு நீங்க அனுபவிக்கிறீ? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியதாக அந்த இன்பம் இருக்கும். அந்த இன்பத்திற்கு முடிவு கிடையாது, அந்த இன்பத்திற்கு லிமிட் கிடையாது, அந்த இன்பத்திற்கு எல்லை கிடையாது. ஹாலா ஹாலா ஹாலத்துக்கு இருப்பீங்க. இங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? 60 வருஷம் இருந்திருவீங்க சராசரியா, ஒரு 70 வருஷம் இருப்பீங்க. சில பேர் அது கீழே போயிருவீங்க, ஒன்னு ரெண்டு பேர் இழுத்துக்கிட்டு கிடப்பீங்க, 80 உள்ள கிடப்பீங்க, பெரும்பாலும் 60. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு? 60 வருஷம் வாழ்வதற்காக வேண்டி இவ்வளவு ஆட்டம் போடுறீடா? இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆட்டம் போட்டு சொல்ல, இதோட எல்லாம் முடியாத. இது அல்ல பரிச்சையாவது தந்திருக்கிறான், இது சோதனையாவது நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு நினைத்தோமையானால் நம்ம எப்படி நடப்போம்? ஆஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து இதையெல்லாம் இவன் எப்படி பயன்படுத்துறான்னு பாக்கிறான். ஒருத்தனுக்கு காசை கொடுக்கறான் அல்லாஹ், ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வசதியை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வறுமையை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு உடல் வலுவை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு படைபலத்தை கொடுக்கறான். எல்லாமே எதுக்குங்கிறீங்க? அத வந்து இவன் எப்படி பயன்படுத்துறான், அதை எப்படி அவன் யூஸ் பண்றான், அதை எப்படி அவன் வந்து ஃபேஸ் பண்றான், அதை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு தான் அல்ல இவ்வளவு விதமான சோதனைகளை நமக்கு வைக்கிறான். அப்ப இதை விளங்கி இதான் மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கங்க. நம்மளை அல்லாஹ் படைத்திருப்பது இங்க உள்ளதை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க? இல்ல, இதை அனுபவிக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடக்கிறீர்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி நடக்கிறீர்களா என்று பார்த்து அதற்கு தண்டனையோ பரிசோ தருவதற்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் எப்படி எப்படி இருந்தவன்லாம், நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு இருக்கிறான். நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை எப்படி அனுபவிக்க விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் நினைச்சா அப்படிக்கு மேல வைப்பான், மேல உள்ள அப்படி கீழே போட்டுருவான். செகண்ட் தான் கற்பனை கூட பண்ணி பார்த்திருப்பாங்களா இவங்க எல்லாம்? உங்க ஊர்ல அப்படி கொஞ்சம் கண்ணை மூடிட்டு பாருங்களேன், எத்தனை பேர் ஊரையே கட்டி ஆண்டான். அவன் இப்ப எங்க? அவன் பரம்பரையெல்லாம் எங்க? அவன் வாரிசெல்லாம் எங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது சொல்லுவான், நான் தான் இவருக்கு பேரம்மா. யாருக்கு பேரன்? ஒரு ஆளை சொல்லி அந்த ஆள் தெரியல, நமக்கு வேண்டியதில்லை. பெரிய சமுதாய தலைவர் என்று போற்றப்பட்டார், அவருடைய பேரனு அவனுடைய கொள்ளு பேரனு இன்னைக்கு நம்மள்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். என்ன நம்ம விளங்கணும்? அல்லாஹ் வந்து அப்படியும் சோதிக்கிறான், இப்படியும் சோதிக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்க காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அங்க பரீட்சை என்ன செய்யப்படும்? பரீட்சை நேரத்தில் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். நம்ம சுகத்தை